கொடுத்துட்டா கெட் மார்க்ஸ் சொன்னேன்ல. அதனால நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதை தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு டென்த் ரிசல்ட் வந்துட்டு பார்க்க போறேன். ஸோ ஆக்சுவலாக இப்பயே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, 9:30 வந்து ஆறுதுக்குன்னு ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இப்போதான் வந்து நான் லேப்டாப்பே வந்து ஆன் பண்றேன். ஆக்சுவலாக கோயில் போடலாதான் வந்துட்டு பிளான் பண்ணுறேன். ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா கோயிலெலாம் போகல. ஸோ வீட்லேயே டக்கு டக்குன்னு கிளம்பி சாமி மட்டும் கும்பிட்டுட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக 9:30 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. இது ஒரு ரியல் திக் திக் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரில. ஓகே, எனக்கு வந்துட்டு வாயெல்லாம் ரொம்ப உலருது. நல்ல இது வரணும்னு ஒரே பக்தி மயமாலாம் வந்து வந்திருக்கேன். ஓகே பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட்டு அதோட சேர்ந்து அப்படியே ஒரு பதட்டம் எல்லாம் கலர்ல ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்க போகுது எனக்கு. நீங்க என்ன சொல்றேன்னு தெரியல. ஓகே ஃபைன், எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை. ஓகே, ஐயோ என்னோட ஹால் கிட்ட பக்கத்துல தான் இருக்கு. இவனை விட்டா அழுதுருவேன் போல. எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ அவ்வளோ பயமா வருது. கொடுத்துட்டா கெட் மார்க்ஸ் எனக்கு பயமா இருக்கும். சொன்னேன் 4:34 ஆமா. எப்படி நான் சொன்னேன்? கடவுளே, மார்க் எதுல போயிருக்குது? தமிழ்ல, தமிழ்ல ரொம்ப கம்மியாச்சு. மேக்ஸ்ல எப்படி கம்மியாச்சுன்னு தெரியலையே. பேப்பர் வாங்கலாம். எனக்கு மற்ற சப்ஜெக்ட்லாமே எக்ஸ்பெக்டட் தான். பா, நான் சொன்னேன்ல இங்கிலீஷ்ல 95 வரும்னு, 94 ஒரு மார்க்கு. சோசியல் சயின்ஸ்ல 4 தான் போயிருக்க வேண்டியது, ஆனால் 8 போயிருக்கு. 7 போயிருக்கு. மேக்ஸ் தான் நீ சொன்னதை விடவும் அதிகமாவே போயிருக்குது. மேக்ஸ் 5 தான் போகும்னு நினைச்சேன். எப்படி மேக்ஸ் இவ்வளோ போச்சுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல 4:30 காலையோ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 450 மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்து மார்க் வந்திருக்கு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மார்க்கு. மேக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கண்டிப்பாக 95+ வந்துடும் நினச்சேன். பட் ஆனால் 80 தான் வந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரில, ரீவேல்யூஷன் தான் கொடுக்கலான்னு இருக்கோம். நான் வந்து சோஷியலுமே நல்லா தான் பண்ணியிருந்தேன். தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தது. ஹே காய், ஸோ இட்ஸ் தி வெரி நெக்ஸ்ட் டே. ஆக்சுவலாக நேற்று வந்து நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வீடியோ ஷூட் பண்ணவே தோணல. நான் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமேல்ட்டு ஸ்கூலில் வந்து ரீவேல்யூஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க 10th. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பட் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் வந்துருச்சு. ஸோ ரீவேல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஒரே ஒரு பேப்பருக்கு மட்டும் நான் வந்து ரீவேல்யூஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், விச் இஸ் மேக்ஸ். பிகாஸ் மேக்ஸ் வந்து கொஞ்சம் நான் நல்லா பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஆன்சர்லாம் செக் பண்ணும்போது ஓரளவு எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து 80 தான் வந்து வந்திருந்தது. ஸோ மேபி வந்துட்டு சில மார்க்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் வந்துட்டு ஓகே ரீவேல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றுக்கு மட்டும் ரீவேல்யூஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து 15 அப்புறமேல் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எனிவேஸ் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு 450 இருந்தது. ஓகே, ஒரு 450 தொட்டுருவோம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் வந்து நான் ஒரு 434 தான் எடுத்திருந்தேன். லைக் ஒரு 16 வந்து விட்டுட்டேன். பட் வந்து நான் வீட்லேயே சொல்லிட்டு தான் இருந்தேன் கண்டிப்பாக 430 மேலே வந்துடும். பட் ஆனால் 450 தொட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது. பட் ஸ்டில் அதுக்கப்புறமேல்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இதுவே நல்ல மார்க் தான், ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ண சொல்லி சொல்லியே வந்து இப்போ எனக்கு ஓகேவாயிருச்சு. ஓகே, ஸோ நான் எடுத்த மார்க் இதுதான், இதை வந்து மாற்ற முடியாது. ஸோ நான் ரீவேல்யூஷன் கொடுத்துருக்கேன். அப்படியே அதுலேயே மாறினா கூட ஒரு 4-5 தான் வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் திரும்பவும். ஸோ மேபி அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஒரு லென்த்தியான ப்ராசஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 மேலே எடுக்கும். ஸோ நான் அது வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்துட்டு எனக்கு மார்க்ஸ் சேஞ்ச் தான் நான் வந்து சொல்கிறேன்.
ஸோ மெயினாக வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் வந்து ரொம்பவே கேர்லெஸ் மிஸ்டேக் தான் வந்து இந்த தடவை என்னோடய டென்த் போர்டு எக்ஸாம்ஸில் நான் பண்ணது. ஸோ அப்கமிங் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. லைக் நிறையா பேர் வந்து 9th 8th படிக்கிறவங்களும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்களாம் வந்து 10th போர்டு எக்ஸாம்ஸில் வந்து இதை பண்ணிடாதீங்க. பிக் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ எனக்குலாம் தமிழ் எக்ஸாம் அப்போ லைக் எப்படி சொல்கிறது, ஹார்ட் பீட்லாம் வந்து அப்படி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எக்ஸாம். ஸோ தமிழ் எக்ஸாமே வந்துட்டு நான் ரொம்ப அமோகமாக எழுதிட்டு வந்தேன். தமிழ் எக்ஸாம் அப்போ நான் சுத்தமாக டைம் மேனேஜே பண்ணலை. லைக் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் சுத்தமாக இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக லிபரலாக எழுதிட்டு லாஸ்ட் நேரத்தில் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 8 மார்க் அதனால ஃபுல்லாக கம்ப்ளீட் கூட பண்ண முடியலை. அதுக்குள்ளே வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் டைம்லாம் மேனேஜ் பண்ணி அதுக்கெலாம் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ போயிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த பீரியட் ஆஃப் டைமில் இதை எதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஷினை வந்து கிளியராக படிக்கிறது. நான் வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒன் வேர்ட்ஸில் வந்து கொஷினை வந்து ஒழுங்காகவே படிக்கலை. ஸோ படிக்காமல் வந்துட்டு நான் பாட்டுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ சில கொஷின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்டனம் சினானம்ஸை வந்துட்டு லைக் ஆன்டனம் சினானம்ஸ் அப்படிங்கிற நான் முன்னாடி படித்தேன், இதுதான் வந்து ஆன்டனம் இதுதான் சினானம்ட்டு, பட் ஸ்டில் வந்து நான் அதோட சில இதில் வந்து ஆன்டனம்ஸ் ஒரு வேர்டோட ஆன்டனம் வந்து சினானமில் போய் எழுதி வச்சுட்டேன், சினானம் வந்து ஆன்டனமில் எழுதி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்துட்டு நான் ஒன் வேர்ட்ஸில் தான் போச்சு என்னோட மார்க்கே இங்கிலீஷ் அப்படிங்கன்னா. மேக்ஸ்லையும் இதே மாதிரி தான் நான் வந்து லைக் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்துட்டு ஒவ்வொன்றும் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு இதே மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு அட் லாஸ்ட்டில் வந்து ஒரு 5 மார்க் வந்து நான் 11 எழுதிட்டேன். அது வந்துட்டு தேங்க்கோட் நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன், இல்லைனா லாஸ்ட் இதில் வந்து அவங்களாவே அடிச்சிருப்பாங்க. ஸோ அட் லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணும்போது 11 5 மார்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அவசரத்தில் லைக் ஒரு 2 or 3 minutes தான் இருந்தது. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு எதை வந்துட்டு இது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 5 மார்க் டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணும்போது நான் வந்துட்டு 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன், இதை வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அட் லாஸ்ட்டில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அந்த ஒரு மெத்தடில் வந்து ஒரு 5 மார்க் இருக்கும், அதுதான் வந்துட்டு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் நான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதோட ஆன்சர் வந்துட்டு எக்ஸாக்டாக கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, லைக் 0.% கூட எக்ஸாக்டாக கரெக்ட் அந்த ஆன்சர். பட் ஆனால் நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருந்த ஆன்சர் வந்துட்டு அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல்ஸம். ஸோ அதில் வந்துட்டு நான் குவாட்ரிலேட்ரல் வரையவே மறந்துட்டேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், பட் நான் குவாட்ரிலேட்ரல் வரையாத காரணத்தினால ஆன்சர் தப்பாயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு எனக்கு டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, என்னால் அது கரெக்டாக எழுதியிருந்த அடிச்சுட்டு இதை வந்து விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். சயின்ஸ் எக்ஸாம் வந்து நான் பெருசாக எந்த தப்புமே பண்ணலை. எனக்கு வந்துட்டு சயின்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல், பிகாஸ் புக் அண்ட் செட் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஐ கம்பல்சரிலாம் வந்து கொஞ்சம் புக் அண்ட் செட் கேட்டதுனால நான் லைட்டாக சொதப்பிட்டேன். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக சோஷியல். சோஷியல் வந்துட்டு நான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன். 1 வேர்ட்ஸில் மட்டும் தான் தப்பு இருந்தது, 1 வேர்ட்ஸ்லேயும் மேப்லேயும் வந்து கொஞ்சம் தப்பு இருந்தது. பட் ஸ்டில் வந்து அங்கே எங்கேன்னு போய் எப்படி மார்க் போனதுன்னு தெரில. நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக சோஷியலில் வந்து ஒரு 95 கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் நான் வந்து சோஷியலில் 93 தான் எடுத்திருந்தேன். ஓகே, ஸோ எனிவேஸ் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பாதர் பண்ணிக்கக்கூடாது. நீங்களுமே வந்து ஏதாவது கம்மி மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ 10th மார்க் வந்து நம்ம குரூப் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து 11th 12th பார்த்துக்கலாம். ஸோ 12th கட் ஆஃப் வச்சு காலேஜ்லாம் போகணும். ஸோ அதனால் அப்போ வதைக்கு நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ 10th மார்க்கை வந்துட்டு ரொம்ப நினச்சிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நானுமே வந்துட்டு டக்குன்னு மார்க் பார்த்தோடனே எனக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல, நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்ததுனால தான் வந்துட்டு எனக்கு டிசப்பாயிண்ட் ஆனது. அதனால் வந்து பட் அதுக்கப்புறமேல்ட்டு எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு ஓகே விடு விடுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்குமே நார்மல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது எனக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எங்கள் வீட்லேயா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே பரவாயில்ல இந்த மார்க்கே வந்துட்டு ஓகே தான் நல்ல மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து எனக்கு கரெக்டாக போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 1 மந்த் முன்னாடி, தட் மீன் 3rd revisionsக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால நான் ஸ்கூலுக்குமே போகல. 3rd revisionலாம் சுத்தமாக நான் எழுதவே இல்லை. டேரக்டாக தான் வந்துட்டு 2nd revision வரைக்கும் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் மேல்ட்டு நான் ஸ்கூலுக்கே போகல.
கொஞ்ச நாள் தேர்ட் ரிவிஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்துட்டு போர்டு எக்ஸாம்ஸ் தான் எழுத போனேன். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிடுச்சு எனக்குமே அந்தந்த இடத்துல. அதே மாதிரி ரொம்ப பதட்டமாக இருந்தது. அதனால் ரொம்ப வந்துட்டு நீங்களும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. எக்ஸாம்ஸ் வந்துட்டு அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறவங்க சொல்லணும்னா 10th எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் நான் பண்ண சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸால் தான் வந்துட்டு எனக்கு மார்க் வந்து இவ்வளோ கம்மியானது காரணமே. ஸோ நான் வந்துட்டு பயப்படாமல் ஒழுங்காக கொஷின்ஸ்லாம் படித்து கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி எழுதியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து குட் ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கும். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து என் மனசை தேத்தி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மனசை வந்து தேத்தி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். 10th எக்ஸாம் வந்து குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஐ பிலீவ் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் சொன்னாங்க, குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இதுவே நல்ல மார்க் தான், இதுக்கே என்ன குரூப்னாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு அதுதான் வந்து நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ யா, இதோட வந்து இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், என்னை மாதிரி ஏதாவது வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருந்தீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ யா, இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். Hope you guys find this useful. So, push in the mixture to like and subscribe. Next, we'll talk. Stay positive. Bye.